அதிகாரியும் பணியாளர்களுக்கு கடந்த 16/5/2023 ஊதிய உறவு ஒப்பந்தம் ஏற்பட்டது. ஊதிய உறவு ஒப்பந்தம் ஏற்படுகின்ற பொழுது 1/12/2019 முதல் வழங்க வேண்டிய நிலுவைத் தொகை குறித்து ஒரு ஜூலை மாத இறுதிக்கும் வழங்கப்படும் என தெரிவித்தார். ஆனால் மாதங்கள் 5 கடந்த பின்பும் கூட இன்றைக்கு வரைக்கும் வாரிய நிர்வாகம் ஊதிய உறவுக்கான நிலுவைத் தொகையை வழங்க மறுக்கிறது. அதேபோல மின்சார வாரியத்தில் ஆரம்ப நிலை பதவிகள் 32,000 மேற்பட்டு காலியாக இருக்கிறது. தரமான மின்சாரம் தடையில்லாத மின்சாரத்தை வழங்க வேண்டும் என்று சொன்னால் களப்பிரிவுகளை பணியாற்றுகின்ற ஆரம்பகட்ட பதவிகளை உடனடியாக நிரப்பட வேண்டும். தொடர்ந்து தொழிற்சங்கங்கள் பல்வேறு கட்ட போராட்டங்கள் மூலமாக தொடர்ந்து வலியுறுத்தி வந்த நிலையிலும் கூட பதவிகளை நிரப்படாத போக்கு என்பது ஒரு மோசமான நிலைக்கு வாரியத்தை கொண்டு செல்கிறது. மின்சார வாரியத்தில் பணியாற்றுகின்ற நிரந்தர தொழிலாளர்கள் கூடுதல் பணிச்சுமையோடு இந்த பணியை செய்து வருகின்றனர். இந்த 32,000 பேரை நிரந்தரப்படுத்துவதற்கு கடந்த 4 ஆண்டுகளாக எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஒரு 10,000 கேங்மேன் பதவிகளை மட்டும் நிரப்பிக்கொண்டு அது விரிவாக்கப் பணிகளுக்கு மற்றவர்களுக்கு என்று சொல்லி அந்த பணி அளிக்கிறது. ஆனால் முழுக்க முழுக்க ஒப்பந்த முறை கூத்துவதற்கான நடவடிக்கை தமிழக அரசு எடுத்து வருகிறது. நீங்கள் உற்பத்தி நிலையங்களாகட்டும் விநியோகப் பிரிவுகளாகட்டும் நவீன முறையில் இ டெண்டர் என்ற முறையில் மஸ்தூர் பதவிக்கு சம்பளத்தை வழங்கி ஒரு பிரிவுக்கு 4 பேரை நியமிக்கலாம் என்ற உத்தரவையும் மின்சார வாரியம் இன்றைக்கு உருவாக்கி 23 வட்டங்கள் அதற்கான ஒப்பந்தத்தை கோரியிருக்கிறது. அரசுடைய கேந்திரமான மின்சாரத்துறையில் சேவை துறையில் நிரந்தர தன்மை வாய்ந்த பணிகளில் ஒப்பந்த முறையை புகுத்தக்கூடாது என்று அரசு ஆணை 9/8/90 தெளிவாக வரையறுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தமிழக அரசு பிறப்பித்த உத்தரவை தமிழக அரசே மீறுகின்ற நிலை என்பதுதான் இன்றைக்கு வந்திருக்கு. படித்த வேலையில்லாத ஐடி படித்த இளைஞர்கள் பட்டதாரிகள் பல ஆண்டுகளாக மின்சார வாரியத்தில் பணியாற்றுகின்ற ஒப்பந்த தொழிலாளர்கள் அதே போல 5,000+ விடுபட்ட கேங்மேன் தொழிலாளர்கள் என இவ்வளவு பேருக்கு நிரப்பதற்கான வாய்ப்புகள் இருந்தும் கூட மின்சார வாரிய நிர்வாகம் அடிமட்ட பதவிகளை நிரப்ப மறுக்கிறது. அதே போல உதவி பொறியாளர் பதவிகள் கிட்டத்தட்ட 600+ உதவி பொறியாளர் பிரிவு அலுவலகங்களை பராமரிக்கக்கூடிய உதவி பொறியாளர் பதவிகள் காலியாக இருக்கிறது. கணக்கு பிரிவுடைய இளநிலை உதவியாளர் பதவிகள் காலியாக இருக்கிறது. இந்த பதவிகளை எல்லாம் காலியாக வைத்துக் கொண்டு ஆண்டொன்றுக்கு 3,790 கோடிக்கு மேல் வாரியத்திற்கு இன்றைக்கு லாபமாக வருகிறது. நாங்கள் கேட்பதெல்லாம் தமிழகத்தோட இளைஞர்களுக்கு படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை வழங்க வேண்டும். மின்சார வாரியத்தில் பல ஆண்டுகளாக பணியாற்றுகின்ற ஒப்பந்த ஊழியர்களுக்கு நிரந்தரத்தன்மை வாய்ந்த அந்த பணிகளிலே அவர்களை அடையாளம் கண்டு இன்றைக்கு ஈட்டென்ற முறையில் வழங்கக்கூடிய அந்த கூலியை மின்சார வாரிய நிர்வாகம் நேரடியாக வழங்கிட வேண்டும் என்ற முறையில் இந்த கோரிக்கையை வலியுறுத்துகின்றோம். அதே போல எந்த பணியாக இருந்தாலும் அவுட் சோர்சிங் என்று போகிறார்கள். அது மட்டுமல்ல நவம்பர் படி எடுத்து போனஸ் கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பு வரை போனஸ் பேச்சுவார்த்தை என்பது அரசுடைய நிர்வாகத்தினுடைய வாரியத்தினுடைய பேலன்ஸ் ஷீட்டை கொடுத்து அதில் லாப நட்ட கணக்கு பார்த்து பேசுவாங்க. ஆனால் கொரோனா காலத்துக்கு முன்பிருந்து ஆரம்பித்த பழக்கம் என்பது இப்பொழுது போனஸுக்கான தொழிற்சங்கத்திற்கு பேலன்ஸ் ஷீட்டை கொடுத்து பேச்சுவார்த்தை நடத்துவதை விட்டுவிட்டார்கள். அவர்களாக அறிவிப்பார்கள் கடந்த 4 ஆண்டுகளாக 2020 இன்றைக்கு வரைக்கும் பார்த்தோம்னா 10% என்ற முறையில் 8,400 வழங்குகின்ற ஏற்பாடு என்பதான் இருக்குது. எங்களுடைய கோரிக்கை லாப நட்ட கணக்கு பார்த்து எங்ககிட்ட பேசி போனஸ் தொகை கொடுக்க அவ்வளோதான் கொடுக்க முடியும்னா நாங்கள் ஏற்றுக் கூடி தயாராக இருக்கிறோம். ஆனால் உண்மை எதுவும் இந்த ஆண்டு 2022-23 வாரியத்துடைய மொத்த வருமானம் 76,000 கோடி. ஆனால் அந்த தனியார் இடத்தில் மின்சாரத்தை வாங்குகின்ற வகையில் செய்த செலவு 46,000 கோடி. என்னுடைய கேள்வி என்று சொன்னால் மக்களுடைய வரிப்பணத்தை இப்படி தனியார் பெருமுதலாளிகளுக்கு வாங்குவதற்காக கூடுதல் விலை கொடுத்து மின்சாரத்தை வாங்கி வாரியத்தை நஷ்ட நிலைமை கொண்டு செல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது என்ற ஒரு கேள்வி உண்டு. மின்சார வாரியத்தின் உற்பத்தி நிலையங்கள் இன்றைக்கு தமிழகத்திற்கு தேவை தினம் ஒன்றுக்கு 18,000 மெகாவாட் உற்பத்தி செய்கின்ற நம்முடைய அனல் மின்நிலையுடைய பணிகளை குறுகிய காலத்தில் திட்டமிட்டு போர்க்கால அடிப்படையில் அந்த பணிகளை முடிக்க வேண்டும். இது ரெண்டும் செஞ்சாவே இன்னைக்கு வாரியத்தை லாபத்தை நோக்கி போகும். கிட்டத்தட்ட 32,000 போஸ்ட் நடக்கூடிய மிச்சம் இதையெல்லாம் கணக்கில் போட்டு கூடுதல் படிச்சுமையோடு செய்கின்ற இந்த ஊழியர்களுக்கு நியாயம் கற்பிக்க வேண்டும் என்ற முறையில் இன்றைக்கு தமிழ்நாடு மின் ஊழியர் மந்தையினுடைய மாநில நிர்வாகிகள் செயற்குழு உறுப்பினர்கள் ஒரு நாள் அடையாள உண்ணாவிரத்தை இன்னைக்கு நாங்கள் நடத்துகிறோம். இதே வேளையில் இன்றைய மாலை தமிழகத்தினுடைய அனைத்து வட்டங்களிலும்